இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழகத்தின் நடுவில் அமைந்துள்ள திருச்சிக்கு வடக்கே கொள்ளிடத்திற்கு அடுத்து உள்ள உலகத்திலே முதல் ஆதி மாரியம்மன் ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரத்தாளை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் வர பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க பிடித்தவங்க லைக் பண்ணுங்கள் கண்ணபுரம் கண்ணனூர் விக்ரமபுரம் மகா காளிபுரம் என வேறு பெயர்களிலும் அழைப்பார்கள் சோழ மன்னன் தன் தங்கையை திருமணம் முடித்து கொடுத்து கண்ணனூர் நகரையும் கோட்டையும் கொடுத்தான் பின்னர் வந்த சோழர்கள் கோயில் கட்டியதாகவும் அடுத்து வந்த விஜயநகர அரசர்கள் விரிவாக கட்டியதாகவும் வரலாறு உண்டு அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமல்லாமல் வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் இத்தலத்தின் விருச்சமாக வேப்ப மரம் உள்ளது சமயபுரத்தால் எட்டு கைகளுடன் தலைமேல் சர்ப்ப கொடி மாலையுடன் ஐந்து அசுரர்களை தலைகளை தன் காலால் மிதித்தும் தனது சிம்மாசனத்தில் வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாவிக்கிறாள் கொள்ளிடத்திலிருந்து பிரியும் பெருவிளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் அதாவது தெப்பக்குளம் இத்தலத்தின் தீர்த்தங்களாகும் சித்திரை தேர் திருவிழா ஆடி வெள்ளி பூச்சொரிதல் விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையும் மற்றும் கடைசி வெள்ளிக்கிழமையும் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் சமயத்தில் வந்து சங்கடங்களை தீர்ப்பவளாக இருப்பதால் மக்கள் இவளை ஆயிரம் கண்ணுடையால் என அழைக்கிறார்கள் ஸ்ரீரெங்கநாதரின் தங்கையாக போற்றி வணங்கப்படும் சமயபுரம் மாரியம்மனுக்கு தைப்பூச திருநாளில் ஸ்ரீரங்கத்திலிருந்து சீர்வரிசைகள் ரெங்கநாதர் கொண்டு வருகிறார் இத்தலத்தின் மிக சிறப்பானதாக மக்கள்தான் விரதம் இருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இங்கே அம்மனை பட்டினி விரதம் இருந்து கடைசி நாளில் மிக சிறப்பாக பூச்சொரிதல் விழா கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழாவின் போது கடைசி நாளில் தெப்பகுளத்தில் உற்சவம் நடைபெறுகிறது பக்தர்கள் கூட்டம் அன்றும் கட்டுக்கடங்காமல் உள்ளது